ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்ஸ் எஃபிசன்ட். இது வந்து மட்டக்களப்பு தேவபுரம் கயமுகன் வித்தியாலயத்துடைய விடுமுறை கால செயலட்டை. மற்றது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆசிரியர் ஆனமான தாஹா நமீல் அவர்களுடைய அந்த ஆக்கம், அதாவது வந்து முதலாம் தவணைக்குரிய இதுகளை அடக்கிய மாதிரியான அனைத்து விடயங்களும், தமிழ் கணிதம் சுற்றாடல் ஆகிய விடயங்கள். அதோட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வலய கல்வி அலுவலகம் கல்குடா அவனுடைய சில செயலட்டைகளும் இணைத்திருக்கிறேன். அந்த வகையில் தவணை ஒன்றிற்கான முக்கிய விடயங்களை அடக்கியதாக இந்த வீடியோ தொகுப்பு அமையும். இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு வந்து பிடிச்சிருந்தாங்க, நம்ம லைக் பண்ணிவிடுங்க, நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாருங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக தலையங்கத்தை வாசிப்போம். ஒத்த உருக்களை இணைப்போம். சரியோ? அப்போ ஒத்த உருக்களை எங்களை என்ன செய்யட்டுமாம், இணைக்கட்டுமாம். அப்போ பார்த்த உடனே உங்களுக்கு நல்ல வடிவாக தெரியுது, இது வந்து மரம், இதுவும் மரம். அடுத்ததாக இங்காளி பக்கத்தில் குடை இருக்குது, அந்த குடை இங்கால இதில் இருக்குது. அப்போ குடையை இணைச்சி போட்டோம். அடுத்ததாக வீடு இங்காளி பக்கத்தில் இருக்குது, இங்கே பாருங்க வீடு இறுதியில் இருக்குது. அப்போ வீடை கொண்டு போய் அந்த வீட்டோடு இணைக்க வேணும். அடுத்தது ஆப்பிள் பழம், ஆப்பிள் பழம் வந்து மாறி போடப்பட்டிருக்குதுன்னு, ஆப்பிள் பழத்தை காணியில். அடுத்ததாக வந்து குரங்கு போட்டிருக்கினம், குரங்கை கொண்டே இணைப்பம். குரங்கு அங்கே ரெண்டாவதாக இருக்குது, பாருங்க ரெண்டாவதாக இருக்குது. கீழே பிள்ளைகள் ஆப்பிள் பழம்னு சொன்ன முடியாது, மேலே இதில் சேவல் வந்துருக்கக்கூடாது, இதில் வந்து ஆப்பிள் பழம் தான் வந்திருக்கணும், அதை நாங்கள் நினச்சிருக்க வேணும். சரிதானே? ஓகே, நாங்கள் அடுத்த விநயத்துக்கு போகலாம். வித்தியாசமான எழுத்தை இனங்காண்போம். அப்போ இந்த பயிற்சியின் ஊடாக நாங்கள் வித்தியாசமான எழுத்தை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் அந்த ஒத்த எழுத்தும் என்னன்னு சொல்லி பார்த்து கொள்வது நல்லமே என்ன. அதன் மூலம் வந்து எங்களுக்கு எழுத்துக்களை நினைவுபடுத்துறதுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்ன. முதலாவதாக பாருங்கோ, இது டானா, அது உங்களுக்கு தெரியும் என்ன, இது டானா. சரியோ? இதுவும் டானா, இதுவும் டானா. இது என்ன, இது இது டீனா. அப்போ எது வித்தியாசம், டி. அடுத்த எழுத்துக்களை பார்ப்போம், அடுத்த எழுத்துக்களை பார்ப்போம். இது வ, இது ல, இது வ, இது வ. அப்போ வ தான் மூன்று தரம் இருக்குது, இதுதான் ல. அடுத்ததாக பார்ப்போம், இது ல, இதுவும் ல, இதுவும் ல, இது ம. அப்போ இதுதான் வித்தியாசமான எழுத்து. அடுத்தது இது வந்து ரெட்டை கொம்பு போட்டிருக்கினம் மே, இது ஒற்றை கொம்பு போட்டிருக்கினம் மே, இது ஒற்றை கொம்பு அப்போ மே, இதுவும் ஒற்றை கொம்பு அப்போ இது மே. அப்போ இதில் எது வித்தியாசமாக இருக்குது, மே என ரெட்டை கொம்பு போட்ட மே தான் வித்தியாசமான எழுத்து. அடுத்தது பார்ப்போம், க, இது க, இது ச, இது க. அப்போ ச தான் வித்தியாசமான எழுத்து. அப்போ அதுக்கு கீழே நாங்கள் என்ன செய்ய வேணும், கோடு போட வேணும். அடுத்ததாக பாருங்க பிள்ளைகள், படங்களுக்குரிய பெயர்களை எழுதுவோம் என்று தந்துட்டு இந்த பெட்டிக்குள்ளே படங்களுக்குரிய பெயர்களை பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறோம். முதல்ல அந்த பெயர்களை வாசித்து கொள்ளுவோம். முதலாவதாக பூ, கிளி, கிளி. ப இன் தூ, பந்து. பூனை, பூனை. மற்றும், மற்றம். சரி, அப்போ நாங்கள் சொற்களை வாசி போட்டோம். இனி படங்களை பார்த்து அதற்குரிய பெயர் எழுதுவோம். முதலாவது படம் என்ன, இது பூ. அப்போ நாங்கள் இதில் பூ அப்படின்னு சொல்லி எழுத வேணும். இரண்டாவது மற்றம். அப்போ ம மற்றம். மூன்றாவது பந்து, ப இன் தூ, பந்து. நாலாவது பிள்ளைகள் என்னது, கிளி. அப்போ கி லி, கிளி. அடுத்தது பூனை, பூ நை, பூனை. எழுதி போட்டம் எல்லாம் என்ன. அடுத்ததை பாருங்கோ, பொருத்தமாக இணைப்போம்னு தந்திருக்கணும். பொருத்தமாக எங்களை இணைக்கட்டுமா. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால்
நாங்கள் என்ன செய்ய வேணும்? இதில் இந்த விலங்குகள் எல்லாத்தையும் நாங்கள் உண்டடியாக இணைப்போம். இந்த பறவைகளை உண்டடியாக இணைப்போம். இது வந்து இதற்காக தரப்பட்டதில்லை. நான் நினைக்கிறேன் பிள்ளைகள், நடுவில் பெயர்கள் தந்திருக்க வேணும், அதைத்தான் நாங்கள் இணைக்க வேணும். அப்போ நான் பெயர்களை போட்டுட்டு நாங்கள் இணைப்போம். சரிதானே? அப்போ நான் முதல் போடுறேன். நாய், பசு, காகம், யானை. நடுவில் கிடம் பத்தையில் காணும். அப்போ காகம் எங்களி வச்சுக்கிற முதலாவது காக நிற்கிது காகம். அடுத்தது நாய், நாயை இணைக்கணும். பசு, ஓகே. யானை, அப்போ நாங்கள் நினைச்சு போட்டோம். இது அடுத்தது பிள்ளைகள், பொருத்தமான நிறம் தீட்டுவோம்னு சந்திருக்கிறோம். நீங்கள் நிறம் தீட்ட வேணும். முதலாவது படம் உங்களுக்கு பார்க்க தெரியுது, கிளி. கிளிக்கு என்ன நிறம் அடிக்க போகிறீங்க? அது உங்களுக்கு தெரியும், கிளின்ற நிறம் என்னன்னு. அப்போ நீங்கள் கிளிக்கு வந்து வடிவாக பச்சை வர்ணத்தை தீட்டி விடுவீங்கள். காலுக்கு மஞ்சள் அடிக்கலாம், இந்த சொண்டுக்கு வந்து சிவப்படியுங்கோ என்ன, அப்போ கண்ணுக்கு கருப்புன்னு சொல்லி அதை அடிச்சிருக்கணும். அடுத்தது பாருங்க, வீடு. வீட்டின் இந்த ஓட்டுக்கு வந்து சிவப்பு நிறம் அடிக்கலாம் என்ன. அடுத்தது வந்து இந்த சுவர்களுக்கு உங்களுக்கு விரும்பின நிறத்தை அடித்து கொள்ளுங்கோ. அது மாதிரி கதவுக்கும் நீங்கள் விரும்பின நிறம் ஏதாவது அடித்து கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போல் தந்திருக்கணும். போலுக்கு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான மாதிரி விருப்பமான நிறங்களை நீங்கள் என்ன செய்யலாம், வடிவடிவாக அடித்து கொள்ளலாம். நான் மாறி அடிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அடித்து கொள்ளுங்க. ஃபுல்லாக அடிக்கணும் வடிவாக. அடுத்தது யானை கண்டிப்பாக நீங்கள் என்ன நிறம் அடிக்கணும், கருப்பு நிறம். கருப்பு நிறத்தை நீங்கள் முழுமையாக அடித்து கொள்ளுங்க. சரியா? ஓகே. அடுத்தது வந்த பிள்ளைகள் பாருங்க. சரி, அடுத்ததாக வந்து இடைவெளி நிரப்புவோம்னு போட்டிருக்கினோம். இது வந்து மாத்தளை மத்திய மாகாணத்தின் வலைய கல்வி அலுவலகத்தினுடைய பேப்பர். அப்போ இதை பார்ப்போம் பிள்ளைகள். இதில் வந்து இடைவெளி நிரப்ப சொல்லி தந்துட்டு உங்களுக்கு படமும் போட்டிருக்கணும். படத்தை பார்த்தோன்னு உங்களுக்கு தெரியும் முதலாவது என்னென்று, மயில். அப்போ மயிலில் வந்து எது இடைவெளியாக இருக்குது? ம. அடுத்தது இடைவெளி அங்கால இல்லைன்னா இருக்குது. அப்போ அந்த இடைவெளியில் என்ன வரணும்? ம, ஜி, இல், மயில். அப்போ ஜீனா இதில் வர வேணும், அதை நீங்கள் எழுதிக்கொள்ள வேணும். சரியா? அடுத்தது அப்போ அப்போ பிள்ளைகள் அடுத்தது பாருங்க, முயல். என்ன முயல்னு உங்களுக்கு விளங்குது. மு ய தந்துட்டு அங்கால இடைவெளி. அப்போ மு ய இல், முயல். அடுத்ததை பாருங்க, அடுத்தது உங்களுக்கு படம் என்னென்னு தெரியுது. என்ன இது? கப்பல். கப்பலில் என்ன இடைவெளியாக இருக்குன்னு பார்ப்போம். க, இப். அங்கால என்ன வரணும்? ப, அங்கால இல், கப்பல். அடுத்தது கடிதம். கடிதத்தை எழுத்து கொடுங்க முதல்ல. க, டி, த, உம், கடிதம்னு சொல்லி நீங்கள் முதல்ல எழுத்து கூட்டி பாருங்க. பார்த்துட்டீங்க. அடுத்ததாக எழுத்துக்களை என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். க இதுக்கு இடைவெளி இருக்குது, அங்கால த உம்மா. அப்போ க டி என க டி த சாரியா ஒழுங்கா எழுதப்படியே. க டி த உம், கடிதம். அடுத்ததை பார்ப்போம். அடுத்தது என்னென்ன உள்ள விளங்குது? என்ன? குரங்கு. அப்போ எழுத்து கூட்டுங்க முதல்ல. கூற்ற இங்கு, குரங்கு. அப்போ கூற்ற இருக்கு. அடுத்த என்ன வரணும்? இங்க என்ன வரணும்? கூற்ற இங்கு, குரங்கு. அடுத்தது என்ன தெரியுது உங்களுக்கு? சிங்கம். சி இங்க க உம், சிங்கம். இதில் சீனா இருக்கு, அங்கே இடவழி இருக்கு, அங்கே க உம், சி இங் க உம், சிங்கம்ன்ட்டு வரும். சரியோ? அடுத்ததாக பிள்ளைகள் உங்களுக்கு பிடிச்ச உண்டு, வேறுபட்ட உருவின் கீழ் கோடிடுவோம்னு தந்திருக்கிறோம். அப்போ இந்த இலைகளை பாருங்க வெற்றிலே. இந்த இலைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே இங்காளி பக்கம் இப்படித்தான் அதுண்ட அந்த இந்த பகுதி வந்து வருது. இதை பாருங்க, இங்காளி பக்கம் வருது. அப்போ இது வேறுபட்ட ஒரு இதுதான். அப்போ இதுக்கு கீறுவோம். கதிரைகளை பார்ப்போம் பிள்ளைகள். கதிரைகள் இந்த இருக்கிற பக்கத்தை அப்படியே கீறுவோம். நாங்கள் முதுகு சாயிற பக்கம் இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது. அப்போ இது வேறுபட்டு இருக்குது, இது வந்து கீறுவோம். அடுத்ததை பாருங்க,
யானை, யானைன்னா தும்பிக்கை பக்கம் நாங்கள் பார்ப்போம். இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இது இங்காளி பக்கம் இருக்கு, இது இப்படி இருக்கு. அப்போ இது இதுதான் வேறுபட்டது. அடுத்தது விமானம் முன்பக்கம் தான் பார்ப்போம். என்ன அம்புக்குறியை இப்படி போடுவோம். இது இங்கால வருது, இதுவும் இங்கால, இதுவும் இங்கால. அப்போ எது வேறுபட்டு இருக்குது? இது. அடுத்ததை பாருங்கோ, அடுத்தது சேவல் காட்டிருக்கிறோம். சேவலில் நாங்கள் இந்த தலைப்பகுதியை பார்ப்போம். என்ன இப்படி 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 இப்படி. அப்போ எது வேறுபட்டு இருக்குது? இது. என்ன இப்படி நாங்கள் இலகுவாக செய்து கொள்ள முடியும். அடுத்ததாக நாங்கள் அடுத்த வீடியோவில் கணிதத்தை பார்ப்போம். பிள்ளைகள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், நம்மளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.